ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு தேவையானது ப்ராஃபிட், தேவையில்லாதது லாஸஸ். உங்கள் லாஸஸை கட் அவுன் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான டைமில் பை பண்ண மட்டும்தான் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடாலஜி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரூவன் மெத்தடான 7-step மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறோம். இந்த 7-step உங்கள் ட்ரேடிங் கரியரில் ஆட் பண்ணால் போதும், உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அண்ட் எவ்ரி டியூஸ்டே நம்ம சேனலில் டியூஸ்டே டெக்னிக்கல் ஸ்கூல் கான்செப்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம் அண்ட் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செவன் ஸ்டெப்ஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகளான ப்ரைஸ், வால்யூம், மொமெண்டம், 4th பேட்டர்ன், 5th வொலட்டிலிட்டி, 6th டைம் அண்ட் ஃபைனலாக சென்டிமெண்ட். இந்த 7-step உங்களோட ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடில் கொண்டு வந்தால் போதும், கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான டைமில் ஈஸியாக பிக் பண்ண முடியும். 7-step ஃபஸ்ட் ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரைஸ். ப்ரைஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட கீ ஃபேக்டர். இந்த ப்ரைஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது அண்ட் இந்த ப்ரைஸை வச்சு தான் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் டிஃபைன் பண்ணப்படுது. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பனிங்கில் ப்ரைஸ் 100 ரூபீஸ்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ்க்கு டிமாண்ட் வருது, அதனால ப்ரைஸ் மேலே போகுது. இப்போ மார்க்கெட் க்ளோசிங்கில் 110க்கு க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் நாம புல்லிஷ் கேண்டில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேண்டில் தான் நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது. புல்லிஷ் ஃபார்மேஷன் கொடுத்ததுனால ப்ரைஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அண்ட் பையர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுவே ஆப்போசிட்டில் மார்க்கெட் 110 ரூபீஸ்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். தென் சப்ளை அதிகமாகுது அண்ட் ஃபைனலாக மார்க்கெட் க்ளோசிங்கில் 100 ரூபீஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கேண்டில் பியர்ஸ் கேண்டில் நம்ம சொல்லுவோம். இந்த கேண்டிலும் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது. பியர்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்ததுனால சப்ளை அதிகமாக இருக்குது அண்ட் செல்லர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு கேண்டில் வச்சு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேண்டில்ஸ்க்கு பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேண்டில்ஸ்டோட நேம் முக்கியம் இல்லை, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ரீசன் என்னது, பேக்ரவுண்ட் எமோஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேண்டில்ஸ்க்கு பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேண்டில்ஸ்க்கு வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேண்டில்ஸ்க்கு பற்றின டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். செகண்டாக ப்ரைஸோட ட்ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸோட ட்ரெண்டு தான் ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுது. 3 types ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டு, ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். செகண்ட் டவுன் ட்ரெண்டு, லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். தேர்ட் சைடுவே ட்ரெண்டு, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடிங் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர் இந்த சைடுவே மார்க்கெட்டில் தான் மணியை லாஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சார்ட்டை 5 seconds அப்சர்வ் பண்ணுங்க. இதில் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கா, இல்லை லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், இது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கு. லைவ் சார்ட்ல எப்படி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லி லைவா பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை 5 seconds அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட ப்ரிடிக்ஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ் இது லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. லைவ் சார்ட்ல பிரைஸ் எப்படி மூவ் ஆகுன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடிங் ஆகுது. அண்ட் எஸ் இது ரேஞ்ச் பவுண்ட் சைடுவே மார்க்கெட். லைவ் சார்ட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ப்ரைஸ் மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வருது. இந்த ஸ்பாட்டில் தான் மேக்ஸிமம் நியூ ட்ரேடர்ஸ் மணியை லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸோட ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் எடுங்க. மோஸ்ட் ஆஃப் தி நியூ ட்ரேடர் அப் ட்ரெண்டில் ஷார்ட் பொசிஷன், டவுன் ட்ரெண்டில் லாங் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ட்ரெண்டை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரியல அண்ட் யாரோ சொல்கிறாங்கன்னு ஒரு ஸ்டாக் பை பண்ணுறாங்க, கடைசியாக லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது நியூ ட்ரேடர்ஸ்க்கு உண்டான டிப்ஸ். யாரோ சொன்னாங்கன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இது உங்கள் மணி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் மட்டும் தான் பொறுப்பு. ஸ்டாக் யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரியே அனலிஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா கிரைட்டேரியாவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சான மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லையா சிம்பிள் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ட்ரேடருக்கும் உண்டான பெஸ்ட் டீச்சர் ஒன் அண்ட் அண்ட் ஓன்லி ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான். எல்லாரும் எல்லாம் சொல்லலாம், பட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் மணி மேனேஜ்மெண்ட் பற்றின டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸ்டெப் 2, வால்யூம். ப்ரைஸ் அண்ட் வால்யூம் உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி, ஏன் ட்வின்ஸும் கூட சொல்லலாம். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்போது கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமாக இருக்கும். அதுவே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும்போது ரெட் கேண்டலோட வால்யூம் அதிகமாக இருக்கும். அண்ட் சைடுவே மார்க்கெட்டில் வால்யூம் சடனாக ட்ராப் ஆகும், அதிகமாகவும் இருக்கும். வால்யூமில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இந்த சைடுவே மார்க்கெட்டில் இருக்கும்.
ப்ரைஸ் அண்ட் வால்யூம் காம்பினேஷனை சார்ட்டில் பார்க்கலாம். அப் ட்ரெண்டில் க்ரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமாக இருக்குது, அண்ட் இந்த ரெட் கேண்டில் வால்யூம் நோட்டீஸ் பண்ணுங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. லைவ் மார்க்கெட்டில் வால்யூம் இப்படியும் ஃபார்ம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் எடுக்கணும். அண்ட் அடிஷ்னல் நோட் பண்ணுங்கள், இந்த ரெட் கேண்டலோட லோ ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டலோட லோவை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரல. இது நான் உங்களுக்கு கொடுக்குற நக்கட்ஸ் பாயிண்ட். அண்ட் டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, ரெட் கேண்டலோட வால்யூம் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு க்ரீன் கேண்டலோட வால்யூம். அண்ட் லாஸ்ட்டாக சைடுவே ட்ரெண்டில் ப்ரைஸோட வால்யூமை பாருங்கள், ரொம்ப ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. இந்த சைடுவே ட்ரெண்டோட வால்யூம் ஸ்பாட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் பிக் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த சைடுவே மார்க்கெட் ஃபார்ம் ஆச்சுன்னா வால்யூம் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கும். அதுவே ஒரு அப் ட்ரெண்டில் மிடில் இந்த சைடுவேஸ் இல்லை கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா வால்யூம் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். இதுவும் நான் கொடுக்குற உங்களுக்கு நக்கட்ஸ் பாயிண்ட். மும்மூர்த்திகளில் மூணாவதாக பார்க்கக்கூடியது மொமெண்டம். எஸ், ஸ்டெப் த்ரீ மொமெண்டம். மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறேன். ஆர்எஸ்ஐ ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் என்னோட ட்ரேடிங் கரியரில். ஆர்எஸ்ஐயை டூ டைப் ஆஃப் ஆர்எஸ்ஐயை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ, நோவைஸ் ஆர்எஸ்ஐ. யூஸ்ஃபுல்லாக எல்லா சார்ட்லேயும் யூஸ் பண்ணுற ஆர்எஸ்ஐ தான் இந்த நோவைஸ் ஆர்எஸ்ஐ. இதோட ரேஞ்ச் 30-70 இருக்கும். அஸ் இட் இஸ் டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். பட் நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது ப்ரோ ஆர்எஸ்ஐ. இது 40-60 ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் இந்த ஆர்எஸ்ஐயை உங்கள் ட்ரேடிங் செட்டப்பில் கொண்டு வரதுக்கு சிம்பிளாக இண்டிகேட்டர் டேபில் போய் ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சார்ட்டோட பாட்டமில் ஆர்எஸ்ஐ வந்திருக்கும். இப்போ செட்டிங் டேபை கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸில் போய் லோயர் அண்ட் ஹையர் வேல்யூவை 40 and 60 சேஞ்ச் பண்ணுங்கள். மிடில் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை, அதை அன்டிக் பண்ணிடுங்க. அண்ட் ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவும் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ ப்ரோ ஆர்எஸ்ஐ செட்டப் உங்கள் சார்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரோ ஆர்எஸ்ஐயை 5 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 60-20 ட்ரேடிங் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. செகண்ட், 40-20 ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடிங் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு. தேர்டு, 40-60 ரேஞ்சில் ட்ரேடிங் ஆச்சுன்னா சைடுவே மார்க்கெட். ஃபோர்த்து, 48 ரேஞ்சில் ட்ரேடிங் ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்டு. அதுவே வந்து 68 ட்ரேடிங் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். நோவைஸ் ஆர்எஸ்ஐயை ஷார்ட்டில் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆர்எஸ்ஐ 30-70 ரேஞ்சுக்கு ட்ரேடிங் ஆகும்போது அந்த ஏரியாவை நம்ம ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்எஸ்ஐ 70 ரேஞ்சுக்கு மேலே செல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுவே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 70-30 ரேஞ்சுக்கு ட்ரேடிங் ஆச்சுன்னா அதை ஓவர் சோல்டு ஏரியான்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்எஸ்ஐ 30 ரேஞ்சில் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இது ஒரு ஓல்டு அண்ட் நாட் ஹை அக்யூரிசி மெத்தட். இப்போ நான் சொல்கிற ப்ரோ ஆர்எஸ்ஐ பற்றி பார்க்கலாம். ப்ரைஸ் ட்ரேடிங் பிட்வீன் 20-40 ரேஞ்சை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் 40-60 ரேஞ்சை சைடுவே மார்க்கெட்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரைஸ் ட்ரேடிங் அபோவ் 60 லெவலில் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாக்கோட மொமெண்டமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆர்எஸ்ஐ 60 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் ஆச்சுன்னா அது ஹை மொமெண்டம் அண்ட் அல்ட்ரா புல்லிஷ்னு அர்த்தம். அதுவே ஒரு ஸ்டாக் 40-60 ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடிங் ஆச்சுன்னா ஸ்டாக்கில் எந்த மொமெண்டமும் இருக்காது, சைடுவே மார்க்கெட்டில் போகும். அதுவே லோயர் ரேஞ்ச் 20-40 ட்ரேடிங் ஆச்சுன்னா வால்யூம் கம்மியாக இருக்கும், மொமெண்டம் கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகளான ப்ரைஸ் வால்யூம் மொமெண்டம் பற்றி டீட்டில் பார்த்தாச்சு. நீங்கள் ஒரு சார்ட்டில் அனலைஸ் பண்ணும்போது மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி மிஸ் ஆனாலும் அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் பேட்டர்ன். ப்ரைஸ் பேட்டர்ன் இருக்க டைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன், செகண்ட் கப் பேட்டர்ன், தேர்ட் சேஞ்ச் இன் டைரக்ஷன் பேட்டர்ன், ஃபோர்த் சேனல் பேட்டர்ன், அண்ட் ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன்னும் நிறைய பேட்டர்ன் இருக்கு, பட் மேக்ஸிமம் நான் இந்த பேட்டர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். சப்போர்ட்னா ஒரு ப்ரைஸோட டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த சப்போர்ட்டோட வேலை. அதுவே ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு ப்ரைஸோட சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை. இப்போ சார்ட்டில் சப்போர்ட் ஏரியா பார்க்கலாம். ஏரோ மார்க் பண்ண ப்ளேஸ் எல்லாமே டிமாண்ட் ஜோன். ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வராமல் சப்போர்ட்டாக பாதுகாக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏரோ மார்க் பண்ண ப்ளேஸ் எல்லாமே சப்ளை ஜோன். ப்ரைஸ் மேலே வராமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகுது. கப் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் கப் ஷேப்பில் ஃபார்மேஷன் கொடுத்ததுனால இதை நம்ம கப் பேட்டர்ன் சொல்கிறோம். மார்க் பண்ண ப்ளேஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். இந்த சார்ட்டில் ரெண்டு கப் இருக்குது, ஒன்று நார்மல் கப், செகண்ட் இன்சைட் கப். ஃபைனலாக இந்த கப் இந்த ஸ்பாட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்டு தான் சிஐடியாக மாறப்போகுது. சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் மார்க்கெட் டைரக்ஷன். சிஐடி பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இந்த சார்ட்டை நல்லா நோட் பண்ணுங்கள். மேலே ரெட் மார்க் பண்ண ஸ்பாட் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை ஜோன். இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் சப்ளை ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. தென் இந்த கிரீன் மார்க் பண்ண ஏரியா டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது. இப்போது ப்ரைஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாக் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது சேனல் பேட்டர்ன். ப்ரைஸ் ட்ரேடிங் பிட்வீன் 2 ரேஞ்சஸ். இது ஒரு சைடுவே மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் தான் நிறைய ட்ரேடர்ஸ் அவங்களோட மணியை லாஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் மாற்றி மாற்றி ஹிட் ஆகும். அண்ட் ஃபைனலாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னோட லெஃப்ட் சைடில் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் தென் 1-2 வீக்ஸ்க்கு ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ஸ்கியூஸ் ஆகும்.
அண்ட் ஃபைனலாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் டாப் ட்ரெண்ட்ல என்ன பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும், அடுத்த ஒரு அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகும். ஸ்டெப் நம்பர் 5, வொலட்டிலிட்டி. ஒரு ஸ்டாக்கோட வொலட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நான் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பொலிஞ்சர் பேண்ட் ஸ்டாக் ப்ரைஸில் இருக்க வொலட்டிலிட்டியை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பொலிஞ்சர் பேண்டில் 3 பேண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அப்பர் பேண்ட், செகண்ட் லோயர் பேண்ட், மூணாவது மிடில் பேண்ட். நீங்கள் இந்த பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய் இண்டிகேட்டர் டேப்பில் பொலிஞ்சர் பேண்ட்னு டைப் பண்ணுங்கள். இப்போ அந்த பொலிஞ்சர் பேண்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சார்ட்டில் பொலிஞ்சர் பேண்ட் வந்திருக்கும், தென் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பொலிஞ்சர் பேண்டை சார்ட்டில் பார்க்கலாம். கிரீன் லைன் லோயர் பேண்ட், ரெட் லைன் அப்பர் பேண்ட், மிடில் ப்ளூ லைன் மிடில் பேண்ட். பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கியூஸ் பிரேக் அவுட் பற்றி பார்க்கலாம். அப்பர் பேண்டை கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்ட் புல்லிஷ்னு அர்த்தம். அதுவே ஸ்டாக் ப்ரைஸ் ரெண்டு பேண்டுக்கு நடுவில் ட்ரேடிங் ஆச்சுன்னா சைடு வேஸ்னு அர்த்தம். அதுவே ப்ரைஸ் லோயர் பேண்டை ரெட் கேண்டில் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் பியரிஷ்னு அர்த்தம். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உண்டான ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் உங்களோட ட்ரேடிங் கரியரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்ற போகுது. தென் உங்களுக்கு இந்த 7 ஸ்டெப் பிபிடி வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பற்றி போடுங்க. நான் உங்களுக்கு இந்த பிபிடியை சென்ட் பண்ணுறேன். ஸ்டெப் நம்பர் 6 பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் 6, டைம். இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு. டைம் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்டாக்கில் கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான ஸ்பாட்டில் கரெக்டான டைமுக்கு என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நடக்கிற இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டான ஸ்டாக்கில் கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான ஸ்பாட்டில் என்ட்ரி எடுத்திருப்போம், பட் டைம் சரியில்லை, மார்க்கெட் தொப்புன்னு கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் சைக்கிளில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் இக்யூனாக்ஸ் எஃபெக்ட் இயர்லி டுவைஸ் வரும். செகண்ட், மேனேஜ்மெண்டோட ஈவெண்ட்ஸ், அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் நம்ம நோட் பண்ணணும். தேர்டு, ஸ்கேம் ரிப்போர்ட், அதாவது ஹர்ஷத் மெத்தா ஸ்கேம் நம்மளுக்கு தெரியும், அண்ட் ரீசெண்டாக நடந்த ஹிடன்பர்க் அதானி அலிகேஷன். ஃபோர்த்து, கொரோனா வைரஸ் அண்ட் இப்போ நமக்கு வர வார் நடக்குதுல்ல, அதுவும் லாஸ்ட்டு நடந்த ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வாரும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரியான டைமில் மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெட்டர் ஹோல்டிங்கை ஸ்லோ டவுன் பண்ணணும், முக்கியமாக மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபைனலாக 7th ஸ்டெப், சென்டிமெண்ட். ஸ்டெப் 6ல் பார்த்த டைம் சைக்கிள் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை மொத்தமாக மாற்றிருக்கும். இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வச்சு மார்க்கெட் ஃபியரில் இருக்கா இல்லை கிரீடில் இருக்கா சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்ஸ் யூஸ் பண்ணுறேன். செகண்ட், மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். தேர்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் கால் ரேஷியோ யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 7 ஸ்டெப் அனாலிசிஸ் பற்றி டீட்டெயில் பார்த்தாச்சு. உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்கள் ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள், அல்லது உங்கள் ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 7 ஸ்டெப் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ரேட்டிங் கொடுங்க. அதாவது 7 ஸ்டெப்பில் 7 மீட் ஆச்சுன்னா 7 ஸ்டார் கொடுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஏரியா கிரைட்டேரியா வந்துட்டு உங்களுக்கு மீட் ஆகலைன்னா அந்த ஸ்டாரை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்கள் ஸ்டாக் அனாலிசிஸ் ரேட்டிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரேட்டிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அகெயின் அடுத்த வீடியோவில் இன்னும் மோர் இன்சைட்ஃபுல்லான விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.